ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் சதீஷ். அண்ட் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சேனலுக்கு ஒரு சில கேட்ஜெட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்ஷன் கேமரா நான் வாங்கி இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈவன் இப்போ வந்த கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது இல்லாமல் டு இம்ப்ரூவ் ஓவரால் வீடியோ audio quality and video stabilization, I made some more updates. So on the video then you can see the video. So friends, this is our gadgets. So this is JBL external mic with earphone. This is a gimbal Kohim Mice Study Pro 3. So recent launch on a product. ரொம்ப ரீசெண்டாக கிடையாது, பட் இது இஸ் லேட்டஸ்ட் ஃபோன். ஸோ இதை நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது. ஸோ எக்ஸ்டர்னல் மைக் டிஜிஐ ஓஸ்மோ ஆக்ஷனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வேணும், இது சினோவோ அடாப்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ பேரலலாக வந்து எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணலாம், சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிம்பல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் தான் இது வரும். ஸோ யூசர் மேனுவல் அண்ட் கோஹிம் கிம்பல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான QR கோட். ஸோ இதில் கண்டென்ட் இது தான். ஸோ திஸ் இஸ் கிம்பல், ஒரு மினி ட்ரைபாட் அண்டு இதோட சார்ஜிங் கேபிள். அண்ட் நீங்கள் இதை ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம கேமராவையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கேபிள். ஸோ திஸ் இஸ் இட். இதை தான் இதை ஓவரால் கண்டென்ட். So next, JBL commercial external mic with earphone. So idu da idoda model code CSLM20. இது இந்த மாதிரி ஒரு பவுச்சில் தான் வரும். ஸோ நீங்கள் ஆக்ஷன் கேமராவில் யூஸ் பண்ணணும்னா, இது 3.5mm ஜாக். இது இந்த அடாப்டர் டைரெக்டாக அதில் ஹெட்செட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து TRS அடாப்டர், ஸோ இந்த அடாப்டர் வேணும். இதுவும் அதுலேயே லைக் இன்பில்ட் பேக்கேஜ் தான். ஸோ அதுலேயே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கிம்பால் யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ வித் அண்ட் வித்தவுட் கிம்பால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ற கம்பேரிசன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஸோ நான் இப்போது என்னோடய வீட்டு டெரஸில் இருக்கிறேன். ஸோ இப்போது வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணுறதுக்காக நான் கேமராவை இப்போது இந்த வீடியோ வந்து கேமராவை என்னோடய கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். ரெண்டுமே ஒரே ஷாட் வித் அண்ட் வித்தவுட் கிம்பல் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பார்க்கலாம். ஸோ இது 1080 பிக்சல் அண்ட் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுத்துட்டு ராக் ஸ்டெடி மோட் ஆனில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கிம்பல் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன், பார்க்கலாம். Same resolution with rock steady mode on.
இந்த வீடியோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஜாய்ஸ்டிக் மூமெண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட். பாட்டம் டாப்